அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 696வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பேடி ப்ரொக்யூர்மெண்ட் இன் த டெல்டா ரீஜன், அதாவது டெல்டா பகுதியில் அரசு நெல் கொள்முதல் என்பது ஆகும். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் காவிரி டெல்டா பகுதியில் தமிழக அரசின் சார்பில் டிபிசி எனப்படும் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ஸ், அதாவது நேரடி கொள்முதல் மையங்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த சேவை தொடர்பான தகவல்களை வழங்கிட தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநராக பொறுப்பு வகிக்கும் திரு ஈஸ்வர் சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ஈஸ்வர் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஈஸ்வர், உங்கள் சொந்த ஊர் எது, எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் நீங்கள்? நான் இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த திருவாரூர் மாவட்டத்தில் வழங்கைமான்ங்கிற சொந்த ஊர், கிராமம் ஓகே, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. சரி 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 ஓகே. வந்து தஞ்சாவூர்ல செட்டில் ஆயிட்டோம். ஓ, வெரி குட் வெரி குட். உங்கள் பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல தான் படித்தேன், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். டென்த் ஓகே, வரலாம் அங்கே தான் படித்தேன். சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கும்பகோணத்தில் ரெட்டிஃபை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். ஓகே பிடி மார்க்கெட்டிங், அவர் சரி எனக்கு சீனியர் ஓகே ஸ்கூல்ல. ஓகே சரி. அதுக்கு பிறகு நம்ம மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் பிஎஸ்சி அக்ரி, அங்கே தான் எம்எஸ்சி அக்ரி, அங்கே தான் படித்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். எம்எஸ்சி அக்ரியில் என்ன பிரான்ச் படிச்சீங்க? வேளாண் பொறியியல், பொருளியல், பொருளியல், அக்ரிஜ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ். ஓகே ஓகே, ரைட் ரைட். நீங்க விவசாயத்துக்கு, விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? ஆமா ஆமா, அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எங்க ஓகே அப்பா வந்து டெப்டி கலெக்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க, எங்களுக்கு பரம்பரையா லேண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே இப்பயும் ஓகே ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு, சரி ஊர்ல தான் இருக்கு, வளைமான்ல இருக்கு, தம்பி பாத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. நீங்க எதுவும் விவசாயம் செய்யல இல்லையா? அரசு பணியில இருக்கிறனால செய்ய முடியல. ஆமா, ஓகே அரசு ஓகே பணிகள் நேரடியா ஓகே, ஏங்க முடியல. சரி சரி. வேளாண் துறையில் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கீங்க? எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் பணிபுரிஞ்சிருக்கீங்க? என்னுடைய பணி 30% தஞ்சாவூர் மாவட்டம் தான். சரி 89ல ஜாயின் பண்ணேன். ஓகே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் சென்னை நர்சரியில் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 3 வருடம். அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயில் சீட்ஸ் இருந்துச்சு, சரி அப்புறம் அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு விதைச்சான்று துறையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விதைச்சான்று தொழில்நுட்பமாக ஒரு 10 ஆண்டுகள் பணி. ஓ, வெரி குட். சரி சரி அது சரி பிறகு ரெகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதுவரையிலும் ரெகுலராக இருக்கேன். நடுவில் சரி மட்டும் 1 வருஷம், 2019-20 மட்டும் கரூர் மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன். ஓ, சரி 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 ஓகே. மார்ச் வரையில தஞ்சாவூர் மாவட்டம் தான், இப்பதான் நாகப்பட்டினம். ஓகே ஓகே ஓகே. துறை ரீதியான தொழில்நுட்ப பகுதிக்கு வருவோம். டெல்டா அப்படின்னா என்ன சார்? தமிழகத்தில் அது எந்தெந்த பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கும்? இப்ப டெல்டாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, டெல்டான்னு பொதுவா சொன்னா காவிரி டெல்டாவை மட்டும் தான் பேசுவோம். ஓகே. உங்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறக்கப்பட்டு கல்லணை வழியாக கொடுக்கப்பட்டு கல்லணைக்கு கீழே உள்ள பகுதி அனைத்துமே டெல்டா. இதை ஓகே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சரி. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, மயிலாடுதுறை இருக்கும், காரைக்கால்ல கொஞ்சம் ஒரு பகுதி, ஓகே காரைக்கால் பகுதி. இதை தவிர வந்து நமக்கு கரூர்ல குளித்தலை, ஓகே குளித்தலை தாலுக்கா, இந்த தோகமலை தாலுக்கால ஒரு 7 கிராமங்கள் வரும். அதுபோல அரியலூர், திருமானூர், ஓகே கடலூர்ல ஒரு பகுதி வரும். சரி திருச்சியில வந்து நம்ம மேச்சநல்லூர் பகுதி வந்து இந்த காவிரி டெல்டா வரும். ஓகே 9 மாவட்டங்கள் உள்ளடக்கியது சார் சரி காவிரி சரி டெல்டா. ஓகே சரி. நேரடி கொள்முதல் திட்டம் என்பது என்ன? அது எந்த பயிர்களுக்கெல்லாம் உள்ளடக்கியது? அது தொடர்பான தகவல். சொல்லணும்னா நம்ம டாக்டர் கலைஞர் பழைய பீரியடுக்கு போகணும். ஏன்னா டாக்டர் கலைஞர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போதுதான் 1972ல் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உருவாக்குனாங்க. அந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கண்ட்ரோல தான் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள்லாம் வருது. முதன் முதலா பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல்ங்கிறது 1973ல் பண்ணாங்க. அதான் முதல் முதல் நெல் கொள்முதல் பண்ணது அரசு மூலம். அப்போ பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5000 மெட்ரிக் டன் தான் பண்ணாங்க.
கிட்டத்தட்ட 10 லட்சம் மெட்ரிக் டன் பண்றோம். சரிங்க. ஓஹோ சரி சரி சரி. இது வந்து நெல்லுக்கு மட்டும்தான் கொள்முதல் பண்றீங்களா அல்லது இதர பயிர்களுக்கும் பண்றது உண்டா? இல்ல, டைப் பர்ச்சேஸ் என்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு மட்டும்தான், சரி நம்மளை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் பண்றோம். அதே ஓகே பல ஸ்டேட் பண்றாங்க, அடுத்து கோதுமைக்கு பண்ணுவாங்க. ஓகே நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை நெல் தான் சரி நைன்டி சரி நைன் பர்சன்ட் மேஜர் வந்து இதுதான். இது த்ரூ ம் டிபிசி மூலமா பண்றோம். சில ம் இடத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து அனுமதி கொடுத்தா ம் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லையும் பண்றாங்க. ஓகே டெல்டா ஓகே டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை டிபிசி தான் மெயின். ஓ ஓகே 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 சரி. இது அதாவது டெல்டா பகுதிக்கு மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா அல்லது இதர மாவட்டங்களுக்கும் இது இருக்குதா? இல்ல, எல்லா மாவட்டங்களும் செயல்படுத்துறாங்க. இதை பொறுத்தவரை டெல்டா மாவட்டம் குறிப்பிட்டு இல்ல, மற்ற மாவட்டங்களுக்கு தேவை இருக்கோ அங்க மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே டிபிசி வந்து எங்க இருந்த நெல் அதிகம் விளையுதோ அதுக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு தனியா அனுமதி கொடுத்து அதை ஓபன் ஓகே பண்ணி பார்ப்பாங்க. டெல்டா பொறுத்தவரைலாம் அனைத்து கிராமங்கள்லயும் மேக்சிமம் இருக்கும் ஓகே டிபிசிங்கிறது. சரி 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 ஓகே. இது வந்து திட்ட செயலாக்கத்திற்கு அடுத்ததாக வருவோம். இந்த திட்டம் யாரால் அல்லது எந்த துறையால் செயல்படுத்தப்படுகிறது? அந்த திட்டத்தினை செயல்படுத்தும் அதிகாரிகள் யார் யார்? இதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையை சார்ந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷன் இருக்கு, அதன் மூலம் ஓகே தான் செயல்படுத்தப்படுது. இதுல வந்து ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மண்டல அலுவலர், அதாவது ஓகே சீனியர் ரீஜனல் மேனேஜர்னு டிஆர்ஓ ரேங்க்ல இருப்பாங்க. சரி அவங்க ஓகே அவங்களுக்கு தான் மற்ற அலுவலர் இருப்பாங்க, உதவி மேலாளர் இருப்பாங்க, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ஓகே கீழே இன்னும் கீழே போனீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இந்த டிபிசி கண்ட்ரோல் வருது. ஓகே டிபிசி வந்து கண்ட்ரோல் கீழே வரும். அவங்க ஓகே கீழே பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு பதிவிற எழுத்தர், ஒரு அசிஸ்டன்ட், அவருக்கு ஒரு உதவியாளர் இருப்பாரு, ஒரு வாட்ச்மேன். மூணு பேர் ஓகே. தான் அந்த டிபிசியை பொறுத்தவரையிலும் கீழ லெவல்ல உட்படுவாங்க. டிபிசி அதாவது டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரா பர்ச்சேஸ் சென்டரா? சோ அது வந்து நேரடி கொள்முதல் மையங்கள் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன, சேவைகள் என்ன, எத்தனை டிபிசி அந்த டெல்டா பகுதியில இருக்குது, தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிந்தால் சொல்றேன். டிபிசி எதுக்குன்னா விவசாயிகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமா விலை கிடைக்கணும். அவங்க தனியார் போய் இருந்தாங்கன்னா விலை குறைச்சு போட்டாங்கன்னா அவங்களால நஷ்டம் தான் ஏற்படும். சரி விவசாயிகளுக்கு வந்து சரியான விலை கிடைக்கணும், அதை அவங்க ஊக்குவிக்கிறதுக்காக அது மெயினா டிபிசி இருக்கு. அரசாங்கமே கொள்முதல் பண்ணுது. இதை சரி முதல்ல ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொன்ன 1973 மோனோபாலி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகே அரசாங்கம் மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ணாங்க. அதை அப்ப வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வெளி மாவட்டத்துக்கு நெல்லை கொண்டு போக முடியாது, போனாங்கன்னா பிடிச்சிப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த பேரலல் ப்ரொக்யூர்மெண்ட் இப்ப கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து தனியார்ட்ட நல்ல விலை கிடைச்சா அவங்க கொடுக்கலாம், அரசாங்கத்துல நல்ல விலை கிடைச்சா இங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா கொண்டு வந்தாங்க. இன்னொன்னு வந்து விவசாயிகள் வந்து வியாபாரியை தேடி போய் போறதை விட அவங்க கிராமங்களிலேயே கிராமங்கள்லயே இதை வந்து நெல்லை வித்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வேலை முடியுது, அலைய வேண்டியதில்லை, அவங்க எல்லா செலவும் மிச்சமாகும், லாபம் அதிகமாகும். அதனால ஒரு சரியான விலை கிடைக்கிறதுக்காக தான் டிபிசி மூலம் நெல்லை கொள்முதல் பண்றாங்க. இப்போ கொள்முதல் செய்யப்படும் நெல்லை வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் மத்திய அரசுக்கு கொடுத்துருவாங்க. மத்திய அரசு வந்து நமக்கு வந்து இந்த நியாய விலை கிடைக்கும் மூலம் அரிசி வழங்குறாங்க இல்லையா, அங்கிருந்து அலாட்மெண்ட் வரும். இது அரிசி தான் நம்ம தான் அரிசி தான் அங்கிருந்து அலாட்மெண்ட் போட்டு நம்ம கொடுப்பாங்க திருப்பி. அதுதான் நம்ம அரிசி அரிசியெல்லாம் கொடுக்குறோம். அதை விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும், அவங்க விவசாயம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிபிசி. ஓகே ஓகே சோ இந்த நேரடி கொள்முதல் இப்போ இந்த எந்தெந்த பருவத்தில் எல்லாம் செய்யப்படுகிறது, அது மாதிரி இதுல உள்ள மானியங்கள் என்னென்ன, என்ன மானியம் அல்லது என்ன விலையில கொள்முதல் பண்றாங்க, அது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, சற்று விளக்கமாக. இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 டிபிசி இருக்கு. ஓகே இது டெல்டாவில தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேஜர் 90% 7 மாவட்டம், இந்த 7 மாவட்டங்கள் தான் கிட்டத்தட்ட 90% டிபிசி இருக்கும். மற்ற மாவட்டங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப மட்டும் ஓபன் பண்ணுவாங்க, அது அரசாங்கத்துக்கு உத்தரவு கொடுத்து ஓபன் பண்ணுவாங்க. இதுல அடிப்படை விலை பாத்தீங்கன்னா மத்திய அரசால அறிவிக்கப்படுற விலை தான். மத்திய அரசு வந்து இப்ப சன்ன ரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2320 ரூபா பர் குவிண்டாலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பருவத்துக்கு 2320 ரூபா வந்து சன்ன ரக ரெண்டு ஏ கிரேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காமன் வெரைட்டி அதாவது கோர்ஸ் கிரைனுக்கு வந்து 2300. இதை தவிர தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையா வந்து குவிண்டாலுக்கு வந்து சன்ன ரகத்துக்கு பாத்தீங்கன்னா 130 ரூபா கொடுக்குறாங்க ஒரு குவிண்டாலுக்கு.
அதே கோர்ஸ் வேணாதான் 105 ரூபா. இப்ப டோட்டல் ரேட் பாத்தீங்கன்னா குவிண்டாலுக்கு சன்னரகமா இருந்தா 2450 ரூபா வரும் குவிண்டால், அதாவது 100 கிலோ. அதே இப்ப கோர்ஸ் கிரைன் சொல்லக்கூடிய மோட்டார் பாத்தீங்கன்னா 2450 ரூபா ஒரு பர் குவிண்டால் 100 கிலோ. சார் இதுதான் இப்ப நம்ம அடாப்ட் பண்ற ரேட் சார். இது சார் வந்து சார் சீசன் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் சொல்லுவாங்க, ஓகே அதாவது கரீஃப் சீசன். அந்த இது எப்ப ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அதாவது இப்ப ஓகே இந்த செப்டம்பர் ஆரம்பிச்சிட்டாங்க சீசன், இந்த ம் 1 அடுத்த வருடம் ஜூலை 31 வரணும். சார் இதுதான் சீசன், ப்ரொக்யூர்மெண்ட் சீசன். இது சரி முடி சார் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். லாஸ்ட் இயர் 23 24 கரீஃப் சீசன் இந்த ஜூலை 31 முடிஞ்சு போச்சு. இதுல நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் பாத்தீங்கன்னா 34,961 மெட்ரிக் டன், 34,961 மெட்ரிக் டன் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க போன பண்ணிருக்காங்க சீசன், கேஎம்எஸ் சீசன். இதே அதுக்கு முத வருஷம் போனீங்கன்னு வச்சுங்களேன், 2022 பாத்தீங்கன்னா 44 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணுவோம். ஓ சரி சரி இதுல சரி 10 லட்சம் மெட்ரிக் டன் வந்து அதிகமா இருந்துச்சு, ஆனா ஓ போன ஆண்டு 10 லட்சம் புரிஞ்சு மெட்ரிக் டன் வந்து குறைவாயிடுச்சு. அதுக்கு ரீசன் அது என்ன ரீசன் ஆக்சுவலி? அதாவது இது வந்து அரசின் நிதி ஒதுக்கீடு காரணமா அல்லது உற்பத்தி காரணமா அல்லது விவசாயிகளோட அணுகுமுறை காரணமா? இதுல வந்து கிட்ட பாத்தீங்கன்னா 2 மூணு ரீசன் சொல்லலாம். ஒண்ணு வந்து சென்ற ஆண்டு வந்து நமக்கு மேட்டூர் டேம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே எப்படி நமக்கு வந்து ஜனவரி 28 தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, போன தடவை தண்ணீர் பற்றாக்குறையா இருந்ததால அக்டோபர் 10 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சரி ரீசன், போதுமான அளவு தண்ணி கிடைக்கும் அதனால சரி விளைச்சல் வந்து குறைஞ்சிச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில நல்ல மழை, சரி நல்லா விளைஞ்சு வந்த பயிருமே மழையில அடிபட்டு போச்சு, சரி சரி நிறைய சரி நிவாரணம். அதனால ரெண்டு வகையிலையும் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேரலல் ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லக்கூடிய தனியார் வந்து நிறைய ப்ரொக்யூர் பண்ணாங்க, ஓ சரி சரி இந்த இதே ரேட் கவர்மெண்ட் ரேட் கூட வச்சே ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க. ஓ சில சரி ரகம் சரி பிபிடி தான் பாத்தீங்கன்னா, பிபிடி 52 சேர்த்தனால பாத்தீங்கன்னா அது நம்மளுங்க நம்ம விவசாயிகள் வந்து டிபிசில கூட போட மாட்டாங்க. இந்த ரேட்டோட விவசாயிகள் வியாபார ரேட் கூட இருக்கும், ஓ சரி சரி அது மாதிரி போனதாலே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மெட்ரிக் டன் வந்து போன வருஷம் ஒரு குறைஞ்சிருச்சு. ஷார்ட். ஓகே ஓகே ஒரு விவசாயிட்ட நீங்க அதிகபட்சமா எவ்வளவு வரை கொள்முதல் பண்ணலாம்? அதாவது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க சார், இப்ப இது வந்து நம்ம வேளாண்மை துறையிலேருந்து ஒரு அளவு அளவீடு சொல்றோம், ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுதான் விளைச்சல், சரி அந்த அளவீடு பண்ணுவாங்க. இந்த இப்ப கணக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 60 சிப்பம், ஒரு சிப்பங்கிறது 40 கிலோ. ஓகே சோ இப்ப 2400 கிலோ 2400 கிலோ 2400 கிலோ பர் ஏக்கர் ஏக்கர் எல்லாம் பொருள், ஹெக்டருக்கு 6 டன். இல்ல. நான் கொஞ்சம் அதுல வித்தியாசமான கேள்வி கேட்கிறேன். அதாவது ஒரு விவசாயி 2 ஏக்கர் விவசாயி இருக்கிறாரு, 20 ஏக்கர் விவசாயியும் இருக்கிறாரு. 20 ஏக்கர் விவசாயிட்டையும் நீங்க ஏக்கருக்கு 2.4 டன்ஸ் வச்சு ஃபுல்லாவுமே எடுத்துருவீங்களா? ஆமா, அவங்க கொண்டு அதுக்கு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, வரையறை கிடையாது இல்லையா? கிடையாது வரையறைங்கிறது இதுதான், ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 2400 கிலோ அளவு. இல்ல, ஏதாவது வருடங்கள்ல இப்போ விவசாயிகள் கொடுக்கறதுக்கு முன் வந்தோம் நிதி ஒதுக்கீடு காரணமாக அது கொள்முதல் செய்யாமல் இருந்திருக்கா? அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே இல்ல பண்ண சோ மாட்டாங்க சரி மேக்சிமம். சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டாங்க, ஓகே முதல்ல மாதிரி நெல்லை போட்டுட்டு காத்துட்டு இருப்பாங்க, அவங்க முறை வரும்போது தான் அந்த எல்லாம் இருக்கும். இப்ப வந்து அப்படி கிடையாது, இ டிபிசின்னு ஒரு ஆன்லைன் சேவை வச்சிருக்காங்க, அதுல போய் விவசாயி பதிவு பண்ணிக்கணும் ஓகே அவங்களோட சிட்டா அடங்கல். விவசாயிக்கு எவ்வளவு நிலம் இருக்கோ அதுக்கு அடங்கல் ஓகே சிட்டா, அவங்க ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விஏஓ போயிடும். அடுத்தது ஃபார்வர்டாக விஏஓ போகணும்னா விஏஓ வந்து அப்ரூவல் கொடுத்துருவார், சரி அதாவது இந்த சரி விவசாயிக்கு இதெல்லாம் நிலம் இருக்கு இவருக்கு நீங்க பண்ணலாம்னு கொடுத்துட்டா ஒரு டோக்கன் வந்து, அந்த ஓகே டோக்கன் வந்து விவசாயிக்கு மெசேஜாக போயிடும். அது விவசாயிகளால் ஆன்லைன்ல பண்ண முடியல, சில விவசாயிகளுக்கு அது ஆன்லைன்ல பண்றதுக்கு முடியாது, இது மாதிரி கண்டிஷன் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு டிபிசிக்கு போனா டிபிசி பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகே அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஓகே அந்த டோக்கன் படி விஏஓ அப்ரூவ் பண்ணிட்டா நீங்க என்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து நீங்க நெல்லை போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சரி 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 காத்திருக்க வேண்டாம், அந்த டைத்துக்கு நெல்லை கொண்டு போனா போதும். சோ இந்த டெல்டா பகுதியில நீங்க 90% டிபிசி வச்சிருக்கீங்க, ஒரு சுமார் 10% மட்டும்தான் இதர இடங்கள்ல இருக்கு. சோ டெல்டா கொள்முதலுக்கும் இதர பகுதியில உள்ள கொள்முதலுக்கும் என்ன வித்தியாசம் காண்றீங்க? ஏன் அது? ஒண்ணும் இல்ல, இப்ப லாஸ்ட் இயர் ப்ரொக்யூர்மெண்டே எடுத்துங்க, 34 லட்சம் மெட்ரிக் டன் பண்ணிருக்கோம், ஆமா
லட்சத்துல டெல்டா டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே 25 லட்சம் பண்ணியிருக்கோம். ரைட் ஓகே. மேஜர் ஏன்னா நமக்கு ஏரியா இங்கே தான் அதிகம். குருவியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் மேலே இருக்கு. அதே மாதிரி சம்பா தாடி போனீங்கன்னா 5 லட்சம் ஏக்கருக்கு மேலே நமக்கு சாகுடி பரப்பு இருக்கு. அதனால மேஜர் நெல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நம்ம இங்கே தான் இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் மினிமம் தான் இருக்கும், சரி ஏரியா சரி, கம்மியாக இருக்கும். ஏரியா அதனால கம்மியா தான் தான். ஓகே ப்ரொக்யூர்மெண்ட் அதிகம் வந்து சரி. 20 அசல கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து ப்ரொக்யூர்மெண்ட் இங்கே தான் ஆகும். இல்லை, நான் எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன திருப்தி இல்லாத ஒரு பதிலா தெரிகிறது. என்ன, நீங்க வந்து தஞ்சாவூர் அல்லது நாகப்பட்டினம் அந்த டெல்டா பகுதியில 5 லட்சம் ஹெக்டர் இருக்கிறதா சொல்றீங்க, திருநெல்வேலியில மட்டுமே 1.2 ஹெக்டர்ஸ் உண்டு, 1.2 லேக் ஹெக்டர்ஸ் நெல் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் பார்க்கும் போது அதிக அளவுல இருக்கத்தான் செய்யும். பட் அது எனக்கு இன்னும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகல. திறப்பாங்க. இன்னொன்று வந்து வியாபாரிகள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மேக்ஸிமம் வியாபாரிகள் அதிக அளவு கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க நெல்லை ஓ பொறுத்து. சரி சரி அதனால சரி மேக்ஸிமம் அவங்க எங்கே தேவையாக திறந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு, அதில் ஒன்றும் ஓகே பிரச்சனை இல்லை. இங்கே ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நமக்கு சரி தேவையான மாவட்ட ஆட்சியர் மூலம் இத்தனை டிபிசி வேணும்னு சொன்னோம்னா நிச்சயம் அலோவ் பண்ணுவாங்க, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சரி சரி. டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண்மை துறையை பொறுத்தவரை நம்ம வந்து குறுவையில் இவ்வளோ ஏரியா சாகுபடி பண்ணியிருக்கோம், கிராம வாரியா இந்த மாசம் இவ்வளோ ஏரியா சாகுபடி பண்ணியிருக்கோம், இந்த ஓகே மாசம் இது வந்து அறுவடைக்கு வரும் ஓகே அப்படிங்கிற வந்து நம்ம வந்து சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் கொடுத்துறோம். ஓகே சார் அவங்க வந்து இந்த மாசத்துல அறுவடை வரும், அப்ப எந்தெந்த கிராமத்துல நம்ம டிபிசி திறக்கலாம் ஓகே அப்படின்ட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க, வேளாண் துறை கேட்பாங்க. நம்ம அந்த மாசத்துல லிஸ்ட் போட்டு கொடுத்துறோம். வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராமங்களை சுத்தி ஒரு டிபிசி இருக்கும், ஓகே டெம்பரரி டிபிசி வச்சிருப்பாங்க. சரி அது தேவையான இடத்துல நம்ம கொடுக்குற இதை பொறுத்து அந்த இடத்துக்கு நிச்சயம் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒப்புதல் கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. ஓகே அதனால இதுல வந்து டிபிசி ஓபன் பண்றதுல லேட் கேட்டு அந்த பிரச்சனையே இருக்கிறது. நம்ம வர்றதில்லை. முன்கூட்டி ஓகே கொடுத்துறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்கூட்டியே வேண்டிய தரவாட பொருட்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு டிபிசிக்கு என்னென்ன தேவையோ வச்சுக்கிட்டு அந்த டேட்ல கட்டாயம் பல்வேறு மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் எனக்கு தெரியும், நான் பணியில் இருக்கும்போது ஒரு சில டிபிசி திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்து மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, உருவாக்கி கொண்டு இருந்தாங்க. அதோடைய இன்றைய நிலை எனக்கு சரியாக தெரியல. இருப்பினும் விவசாயிகள் எல்லாம் இந்த திட்டத்தில் திருப்தியாக இருக்கிறாங்களா? பொதுவான உங்கள் கருத்து என்ன? விவசாயிகளுக்கு திருப்தி தான். சில சில இடர்பாடுகள் இருக்கதான் செய்யும். அதை வந்து அங்க வருவாய்த்துறை சொல்றேன் இல்லையா, அவங்க மூலம் தான் தீர்த்துக்க முடியும். ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அதை அவங்க நேரடியா வந்து ஃபார்மர்ஸ் கிரவுண்ட்ஸ்ல சொல்றாங்க, மற்ற ஆய்வுக் கூட்டங்கள்ல வரும்போது விவசாயிகள் பங்கெடுக்கும் போது அவங்க சொல்றாங்க. ஓகே நேரடியா மாவட்ட தொடர்பு கொண்டு இந்த டிபிசில பிரச்சனை இருக்கு சார், இப்போ ப்ரொக்யூர் பண்றது லேட் பண்றாங்க. அது அது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து பிளட் ஆயிடும், சரி வந்து புரிஞ்சிடும். டைம் வந்து ஆர்எஸ் மொத்தமா நடக்கும்போது புரிஞ்சிடும், அவங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியாது. சரி அப்ப வந்து அவங்களுக்கு டிபிசி வந்து ஒரு நாளைக்கு 800 மூட்டை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு சரி அதிகபட்சம் ஓகே 800. ஆனா காலையில 9 மணிக்கு வந்தா நைட்டு 6 மணி வரையிலும் ப்ரொக்யூர் பண்றது அவ்வளவுதான் பண்ண முடியும்ட்டு. இது மாதிரி ரொம்ப கட்டாகிற மாதிரி ஒரு டிபிசி வந்து கிளட் ஆயிடுச்சுன்னா அதிகமாக சேர்ந்து போச்சுன்னா அப்ப வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுப்பாரு கூடுதலா ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லி. பண்ணிக்கலாம். ஓகே சாப்பிட்டு தேவையான கண்டிஷன் வந்து மூவ் பண்ணி இங்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. இது வந்து மழைக்காலம் கஷ்டப்படுவாங்க. மழைக்காலங்களில் கஷ்டம் இருக்கும் இல்லையா? நான் சொன்ன இந்த இ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆமாம் அதன் மூலம் வரும்போது அவங்களுக்கு டைம் கொடுத்துடுறாங்க. எப்ப சரி வந்து நீங்க நெல்லை கொண்டு வரணும், எப்ப ஓகே நீங்க போறதுங்கிற கொடுக்கறதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டாந்து நெல்லை குறிச்சு வச்சு அவசியம் இல்லை, அந்த டயத்துக்கு வீட்டில் போதும். ஓகே ஓகே. நம்ம இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல வேளாண்மை துறையின் பங்களிப்பு என்ன? வேளாண்மை துறை இதுல என்ன ரோல், இதுல என்னென்ன சேவைகள் செய்கிறோம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சாகுபடி பரப்பு எவ்வளவு ஆயிருக்குங்கிறத நம்ம தான் சொல்ல முடியும், வேளாண்மை துறை தான் சொல்ல முடியும். இதுல வந்து வேளாண்மை துறை சொல்லக்கூடிய சாகுபடி பரப்பு கிராமங்கள் வாரியா நாங்கள் கொடுத்துட்றோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் எப்ப எந்த மாதத்துல சாகுபடி அறுவடை வரும். இப்ப நமக்கு ஜூன்ல வந்து சாகுபடி பண்ணி 10 கிராமங்கள் இருக்குன்னா இந்த 10 கிராமங்கள்லாம் ஆகஸ்ட் வந்து இப்போ ஆகஸ்ட்ல வரும். அந்த 10 கிராமங்கள்லயும் ஆகஸ்ட்ல இந்த மாசத்துல ஆக கிராம வாரியா லிஸ்ட் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எவ்வளவு வரும் நமக்கு ஒரு மகசூல் ஈல்டு நம்ம சிசிஎக் கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். அதை வச்சு அவங்களுக்கு மகசூல் மதிப்பு கொடுத்துட்றோம்.
அந்த கிராமத்துல வந்து இத்தனை மெட்ரிக் டன் வரும், ஒரு மெட்ரிக் டன் 2 மெட்ரிக் டன் வரதுக்கு இந்த மாசத்துல இந்த வாரத்துக்குள்ள வர, ஓகே அதை வச்சுட்டு அவங்க டிபிசி ஓபன் பண்ணிடலாம். சார் சார் அதனால நம்ம வேளாண் துறை பொறுத்தவரை ம் நம்ம டிபிசி பண்ணா மகசூலம் எப்ப ஆர்வெஸ்ட் பண்ண, எப்ப வந்து சாகுபடி பண்றோம், எப்ப ஆர்வெஸ்ட் பண்ண போறோங்கிற டீட்டெயில் நம்மள்ட்ட தான் வாங்கிக்கலாம். நம்ம கொடுத்ததை ஓகே, வச்சு தான் அவங்க டிபிசி ஓபன் பண்றோம். எங்க தேவை இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி நாம கொடுக்கிறோம், அது மட்டும் தான் நம்மளுடைய பங்களிப்பு. தென் வேளாண்மை ஆமா. துறை சார்பிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு நேர்முக உதவியாளர் பதவி இருக்குது, அவங்களுக்கு என்ன ரோல் இதுல, ப்ரொக்யூர்மெண்ட்ல ஏதாவது ரோல் இருக்குதா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா கோஆர்டினேட் பண்றாங்க. இப்போ நம்ம டிபிசி ஓபன் பண்றதுக்கு பி அக்ரி மூலம் தான் நம்ம கரெக்டா தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு பி அக்ரி தான் மெயின். ஓகே அவங்கள்ட்ட நமக்கு தேவையான விவரங்களை நம்மகிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு கரெக்டாக புட்டப் பண்ணி அதன் மூலம் அந்த ஃபைலை மூவ் பண்ணி அவங்க டிபிசி தொடர்றதுக்கு வேண்டிய ஆவணம் செய்யறாங்க. இன்னொன்று வந்து கண்காணிப்பு குழுலையும் பி அக்ரி இருக்காங்க, ஜேடியும் இருக்காங்க, சார் டிபிசியை கண்காணிப்பு குழு வச்சிருக்காங்க, விவசாயிகள் இருப்பாங்க அதில். அது போய் அதை தொடர்ந்து அவங்க கண்காணிச்சுட்டு இருப்பாங்க, விசிட் போய் ஏதாவது இடர்பாடுகள் இருக்கா இல்ல, அவங்களுக்கு விவசாயிகள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க எதாவது சொல்றாங்களா அப்படிங்கறத கேட்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பி அக்ரி மூலம் தான் சொல்றாங்க. சார் 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 இந்த ப்ரொக்யூர்மெண்ட் திட்டம் தொடர்பாக கூடுதல் ஏதாவது தகவல் சொல்வது இருந்தால் சொல்லலாம். இப்போ பிரதமர் மாதிரி சொன்னதான் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் திட்டம் வந்து ஆரம்பிச்சது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ 1972 தான் அந்த சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் ஓபன் பண்ணாங்க. அப்போ டிபிசி ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது 1973 கிட்டத்தட்ட திறந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மோனோபாலி ப்ரொக்யூர்மெண்ட் தான், சார் ஒன்றே அரசாங்கம் மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்னு உத்தரவே போட்டிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2002 நெல்லை மூவ் பண்றது கஷ்டம். ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு நெல்லை வந்து எவ்வளவு ஈஸியா மூவ் பண்ண முடியும். அப்போ மூவ் பண்ணா அதுக்கு லெவி கட்டணும், இது பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே அதுக்கு பிறகுதான் பேரலல் ப்ரொக்யூர்மெண்ட். அப்ப வந்து ஓகே விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுக்கணும், இதுக்காக தான் நம்மளும் அரசாங்கமும் ப்ரொக்யூர் பண்ணோம், வியாபாரிகளும் ப்ரொக்யூர் பண்ணோம். சார் இதுல முக்கியமான இன்னொன்று சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல் வந்து வியாபாரிகள் சில துணிகள்ல வேற மாவட்டங்கள், சில மாவட்டங்கள்ல வந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு டிபிசி ரேட் கூட இருக்குன்னா இங்க வந்து விற்பனை செய்யறதுக்கு வருவாங்க. ரைட் அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த இ ப்ரொக்யூர்மெண்ட். ஓ அவங்க சரி வந்து விவசாயம் இருந்தா மட்டும்தான் ஓகே அவங்க சுற்றாடங்கள் சுற்றாடங்கள் வாங்கணும். இவர் இந்த ஓகே கிராமத்துல இத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காருன்னு இவங்க கொடுக்குற அந்த சான்று தான், அதை வச்சு தான் அவங்க ப்ரொக்யூர் பண்ண முடியும். இன்னொன்னு அவங்க பதிவு பண்ண பிறகு அந்த விஏஓ ஒப்புதல் வியாபாரி கொண்டு வந்து போட்டாங்கன்னா பண்ண முடியாது. அதுல சில இடர்பாடு, சில விவசாயிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் பேர்ல வந்து வியாபாரிகள் விற்பனை பண்ணிட்டு போயிடுறாங்க ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க. சரி அது ஒரு சரி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதை சரி வந்து அவங்க சிவில் சர்வீஸ் கார்பரேஷன்ல ரெகுலரா வாட்ச் பண்ணி அதுக்கான அலுவலர் இருக்காங்க, கண்காணிப்பு அலுவலர் அவங்க வாட்ச் பண்ணி அதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியும் ஒரு 2 இடத்துல நடந்தாலும் ஓகே அப்புறம் அவங்க இதுல வந்து சிபி அந்த சிடி ஒன்று இருக்காங்க, ஓகே டிவிஷன் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிவிஷன் ஒன்று அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க ரெகுலரா விசிட் பண்றாங்க டிபிசிக்கும், ரெகுலரா விசிட் பண்ணி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அவங்க இமீடியட்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஓகே அதில் ஓகே விவசாயிகளுக்கு இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் தேவை குறைபாடுகள் இருந்தால் இமீடியட்டா அவங்க பிஏகே தொடர்பு கொள்ளலாம். ஓகே சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தான் மெயின், அவங்க எஸ்ஆர்எம் ஓகே தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வேண்டியதை தொலைபேசி மூலம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. சார் அதை தொடர்பு கொண்டு இந்த டிபிசி குறைபாடு இல்லை இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லை பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த நெல்லை வந்து இமீடியட்டா மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் தான் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் நிறைய வச்சிருப்பாங்க. ஓ கீழே வந்து சரி கருங்கல்ல போட்டு அந்த சவுக்கு சவுக்கு களிகளை வச்சு அடக்கி அது மேலே நெல் மூட்டை அடிக்கி மேலே போட்டு பாலிட்டிக் இருப்பாங்க, அப்பப்போ மூவ் பண்ணுவாங்க. இதை ரெகுலரா மூவ் பண்ணாங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து தாமதம் இருக்கும். ஓகே அதுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் சர்வீஸ் வந்து அதை ரெகுலரா வாட்ச் பண்ணி லாரி மூவ்மெண்ட், ரயில்ல ராக் மூவ்மெண்ட் ஓகே கண்காணிச்சுட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ சரி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல வந்து 23 மாடல் ரைஸ் மில் வச்சிருக்காங்க, ஓகே அரிசி ஆலை வச்சிருக்காங்க. அதுல அவங்க ஓகே இங்க பண்ற நெல் பூரா அங்க போயிடும், ஓகே இமீடியட்டா போயிடும். அங்க புரிக்க அங்க ப்ராசஸ் பண்ணி ரைஸ் ஆக்கி திருப்பி அது எஸ்ஐ குடோனுக்கு போயிடும். அந்த சார் குடோனுக்கு போய் பிறகு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் படி ரைட் அரிசி நமக்கு. ஓகே இன்னொன்று அவங்க சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணது டிகேஎம் நயன், இந்த 2 நெல் வந்து எக்காரணம் கொண்டு ப்ரொக்யூர் பண்ணக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அது சரி ஏன்னா சிகப்பு அரிசி
அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது மட்டும் ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. மத்த எந்த ரகமா ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இதுல மேக்சிமம் வந்து இப்ப வேளாண்மை துறைக்கு வந்து எங்க ஏபிசி மேடமோ இல்ல டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க டைரக்டர் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தன்னரக அரிசிகளை வந்து அதிகம் உற்பத்தி பண்றதுக்கு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மோட்டார் ரகத்தை குறைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப டிபிசில இதுல கொடுக்குறாங்க இல்லையா நியாய விலை கடைகள், அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 90% வந்து சன்னரகம் தான் கொடுக்குறாங்க. முதல்ல இட்லி அரிசி தான் சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஓஹோ சன்னரகம் தான் கொடுக்க சரி ஆரம்பிச்சு. சரி ஆனா சரி இப்ப நியாய விலை கடைகள் நல்ல அரிசியா கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து விவசாயிகள் தான் மெயின் காரணம். இப்ப சன்னரக ஓகே அரிசியை நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மோட்டார் ரகத்தை சரி அதிகமா நம்ம பண்றது இல்லை. சரி அது இது ஒன்று சொல்லியிருக்காங்க சார். நம்ம ஏதாவது சொன்ன மாதிரி இந்த 2 வருஷம் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கூட 10 லட்சம் குறைஞ்சி போச்சு. அது ஓகே காரணம் சொல்லிட்டேன். அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மான்சூன் நல்லா இருக்கு, அதனால நம்ம வேண்டிய அளவு நம்ம என்ன இலக்கு கொடுத்துருக்காங்களோ அது ப்ரொக்யூர் பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்கு. அதில் டேம் கரெக்டான டைம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய அளவு குருவிக்கு தான் திறக்க முடியல. இருந்தாலும் குருவியில வந்து மேக்சிமம் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. குருவியை பொறுத்தவரை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எங்களால் அச்சீவ் பண்ண முடியல ஏரியா. சார் லாஸ்ட் இயர் 24,000 ஹெக்டேர் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வெறும் 1,700 ஹெக்டேர் தான் பண்ணிருப்பாங்க சாகுபடி பண்ணியிருக்கோம். ஓ அது சார் மெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெண்ணாறு தம்பி தான் இருக்கோம். ஓகே வெண்ணாறு டிவிஷன் எங்களுக்கு எல்லாமே. அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் காவேரி ஆறு வரும். அந்த ஒரு பிளாக் மட்டும்தான் போர் சரி சார் திருமருகிற பிளாக் ஓகே அதுதான் சாகுபடி பண்ணாங்க, மற்ற பிளாக் பண்ணல. நமக்கு ஓகே இப்ப போன வந்து தண்ணி திறந்த பிறகு இப்ப சம்பா சாகுபடி மும்முரமா போயிட்டு இருக்கு. சார் எல்லா மாவட்டமே கொடுத்த இலக்கை வந்து அடைஞ்சிருவாங்க. ஓகே சரி சார் ஓகே. சோ இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது என்ன, அதாவது கொள்முதல் செய்யும் போது எத்தனை பர்சன்ட் மாய்ஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறது வரையறை எதுவும் இருக்குதா? அதே மாதிரி பேமெண்ட் எப்படி முக்கியமானது. பண்றீங்க, எப்ப பண்றீங்க, அதுல என்ன இடையூறு? இப்ப நெல்ல குறிப்பை பொறுத்தவரையில விதைக்குன்னு ஒரு நாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் 98% முளைக்கணும், 98% தூய்மையா இருக்கணும், 13% மாய்ச்சல் இருக்கணும்னு விதைக்கு சொல்றோம். ஆனா இது தானியம், தானியமா இருந்தாலும் அதுவே அதிகபட்சம் 17% மாய்ச்சல் தான் சார். சரி சரி ஈரப்பதம் 17% பண்ண மாட்டார், சரி சரி அது ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி ஓடிவி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது அதாவது புதிய ரக கலப்பு. இப்ப சிஆர் 1909 போட்டிருக்கோம்னா அது வேற ரக எது கலந்துருக்குன்னா அதுக்கு அதிகபட்ச அளவீடு வந்து 6% தான் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அது அயர் பொருட்கள் குப்பை கூடங்கள்ல கொஞ்சம் விவசாய கொண்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, அது வந்து 1% தான் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இம்மெச்சூர் கிரைன், அதாவது சரியா முதிராத கிரைன் கிரைன் அதுவுமே 3% தான் இருக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது. அவரு பூச்சியால் தாக்கப்பட்டது ஏதாவது இருந்துச்சுனாலும் 5%. இந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இந்த குவாலிட்டியை வெரிஃபை பண்றதுக்கு அவங்க சிவில் சர்வீஸ் கார்பரேஷன்ல குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஓகே சீனியர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க ரெகுலரா வந்து குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டுமே அந்த கன்னிஸ்ல வந்து அந்த டிபிசியோட போன் நம்பர் போட்டுருவாங்க. சாக்கில வந்து எந்த டிபிசியில செய்யப்பட்டது, இது என்ன ரகம், என்ன கிரேடு, ஏ கிரேடா இல்ல காமன் வெரைட்டி அப்படிங்கறது மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே ஸ்டென்சில் கொண்டு வரும் ஈச் பேக்ல. அது மாதிரி இது வந்து இப்ப நம்ம சொன்ன இல்லையா இ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல அவங்க விவசாயி பதிவு பண்ண உடனே நெல்ல கொடுத்த உடனே மறு 2 நாள் தான் அவங்க பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும், கையில பைசா கொடுக்க மாட்டாங்க. சரி சரி இதுதான் நடைமுறை. ஓகே ஓகே ரைட் அது பிக் 2 டேஸ்ல செட்டில் பண்ணிடுவோம். நான் ஓகே விசாரிச்ச வரையிலுமே 2 டேஸ்ல செட்டில் பண்ணுவாங்க தான் சொல்றாங்க. பண்ணியிருக்கு ஓகே ஓகே பின்னாடி வேணா நிறைய அதிகமா ப்ரொக்யூர் பண்ணும்போது கொடுக்க பணம் கொஞ்சம் லேட் ஆகுறதுக்குன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் ஆகும், ஒரு மற்ற வாரம். சமயம் எல்லாமே 2 நாள்ல அவங்களுக்கு பணம் போயிடுச்சு. ஓ வெரி குட் வெரி குட் வெரி ரைட். இறுதியாக ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு கேள்வி, நான் பணியில இருக்கும் போதே அறிந்த ஒரு தகவல், உங்களுடைய மகள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இல்லையா? அவங்க இப்ப எங்க இருக்காங்க, வேர் இஸ் ஷி ஒர்க்கிங் நவ்? 2 மகள் சார். மூத்த மகள் வந்து இந்திய ஆட்சி பணியில சப் கலெக்டரா வெஸ்ட் பெங்கால் மேற்கு ஓ வங்காளத்துல ஹூக்ளி சரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பாக் அப்படிங்கிற சப் டிவிஷன். அந்த ஓகே சப் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா அவர் பெருமை என்னன்னா, நம்ம வந்தே மாதிரி எழுதுனாருல ஆமா இங்கே கொஞ்சம் ஷார்ட்டேஜ், ஆமா அவரு அங்க அங்க எஸ்டிஓ இருந்திருக்காரு ஓஹோ 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
சரி சரி அவங்க இருந்த அதே கோட்டை இருக்காங்க, சரி வெகு சீக்கிரத்தில் அவங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். சரி 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 ரெண்டாவது பொண்ணு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ஓகே, வெரி பண்ணி குட் கொடுத்த வெரி குட் ட்ரைவர். வெரி குட் வெரி குட். மிக்க மகிழ்ச்சி உங்களுடன் தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. டெல்டா பகுதியில் நெல் கொள்முதல் தொடர்பான விரிவான தகவல்கள் வழங்கியமைக்கும், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும், உங்களுக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதான் முதல் முதலா அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிறேன். எனக்கு பங்கு பெற வாய்ப்பு அளித்தமைக்கு ஜோஸா இருக்கும் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் இவங்களுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப இனிமே தொடர்ந்து இதில் பங்கு பெறலாம்னு நினைக்கிறேன். அடிக்கடி இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்குமெண்ட் நல்லாவே லைவா இருக்கு, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நானும் மேலே யாருமே சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய ஃபார்மஸ் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி என்னை கூப்பிடுங்க, நானும் வந்துடுறேன். நன்றி ஈஸ்வர், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய விரிவான, விளக்கமான, தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்யூ. இதுவரை பேடி ப்ரொக்யூர்மெண்ட் இன் த டெல்டா ரீஜன், அதாவது டெல்டா பகுதியில் அரசு நெல் கொள்முதல் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு எஸ் ஈஸ்வர், வேளாண்மை இணை இயக்குநர் பொறுப்பு, நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார், நன்றி நன்றி, தேங்க்யூ.